எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 ஜூலை 2022 மற்றும் 10 ஜூலை 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய துணை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய துணை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஆர் கே குப்தா. உள்நாட்டிலேயே வடிவமைத்து கட்டப்பட்ட விமானந்தாங்கி கப்பலான விக்ராந்த் 4ஆம் கட்ட கடல் ஒத்திகையை எப்போது நிறைவு செய்தது? சரியான விடை 10 ஜூலை 2022. ஒவ்வொரு ஆண்டும் உலக கிஸ்வாஹிலி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 7. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மீன் விவசாயிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மீன் விவசாயிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை ஜூலை 10. ஸ்ரீநகரில் உள்ள சோன்வார் பகுதியில் உள்ள கோவிலில் அமைந்துள்ள சுவாமி ராமானுஜாச்சாரியாரின் அமைதியின் சிலையை திறந்து வைத்தவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்த 6வது கேள்வி: சமீபத்தில் காலமான சுதந்திர போராட்ட வீரர் பி கோபிநாதன் நாயர் எந்த விருதுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான சுதந்திர போராட்ட வீரர் பி கோபிநாதன் நாயர் எந்த விருதுடன் தொடர்புடையவர்? பத்மஸ்ரீ. அடுத்து 7வது கேள்வி: 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ளது? 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ளது? குஜராத். 2022ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2022ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? சரியான விடை எலேனா ரைபகினா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. எலேனா ரைபகினா. 9. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் 300 பவுண்டரிகள் அடித்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் 300 பவுண்டரிகள் அடித்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் ரோஹித் சர்மா. 10வது கேள்வி: சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பவர் பிளேனா முதல் 6 ஓவரில் 500 டாட் பந்துகள் வீசிய முதல் பந்து வீச்சாளர் யார்? சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பவர் பிளேவில் 500 டாட் பந்துகள் வீசிய முதல் பந்து வீச்சாளர் யார்? இந்திய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார். 300 மில்லியன் டாலர் மதிப்பிலான உலக வங்கி நிதியுதவி அளிக்கும் பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்ற மாநிலம் எது? 300 மில்லியன் டாலர் மதிப்பிலான உலக வங்கி நிதியுதவி அளிக்கும் பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்ற மாநிலம் எது? சத்தீஸ்கர். G20க்கான இந்தியாவின் புதிய ஷெர்பாவாக அறிவிக்கப்பட்டவர் யார்? G20க்கான இந்தியாவின் புதிய ஷெர்பாவாக அறிவிக்கப்பட்டவர் அமிதாப் காந்த். சீனாவால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட பிஎன்எஸ் தைமூர் என்பது என்ன? சீனாவால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட பிஎன்எஸ் தைமூர் என்பது என்ன? போர்க்கப்பல். மிஷன் வாத்சல்யா என்பது கீழ்காணும் எந்த நடுவண் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும்? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள இந்திய அரசின் அனைத்து டிஜிட்டல் திட்டங்களின் ஒரே களஞ்சியத்தின் பெயர் என்ன?
உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள இந்திய அரசின் அனைத்து டிஜிட்டல் திட்டங்களின் ஒரே களஞ்சியத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை இந்தியா ஸ்டேக் டாட் குளோபல். இந்தியா ஸ்டேக் டாட் குளோபல். ஆந்திர பிரதேச மாநில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிரந்தர தலைவராக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிரந்தர தலைவராக ஜெகன்மோகன் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது 9 ஜூலை 2022 மற்றும் 10 ஜூலை 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 ஜூலை 2022 மற்றும் 10 ஜூலை 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.